பயங்கரமா இருந்துச்சு. ஆஸ்டன் டேரக்டரா இருக்கும்போது நல்லா திட்டுவாங்க, கிளாப் தப்பா அடிக்கும், டம்னு அடிக்கும். அதுக்கப்புறம் நான் கார்ட்டூன் லேடியை பண்ணும்போது அந்த புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா கார்ட்டூன் லேடியில எனக்கு புரியாத ஒரு கேரக்டர், அது ரொம்ப டஃபா இருந்தது. ரொம்ப ஷாவனிஸ்டிக் மேல் கேரக்டர், ஒரு ஃபைட்டர் பைலட். அந்த கேரக்டர் வந்து கம்ப்ளீட்டா மனிஷர் கைட் பண்ணி தான் அந்த படமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸே புதுசா இருந்துச்சு. பட் இருந்தா அசல் டேரக்டரா இருக்கும்போது கூட நான் அவ்வளவு கேள்வி கேட்க முடியாது, பிகாஸ் செட்ல நிறைய ஒர்க் இருக்கும். ஆக்டரா இருக்கும்போது ஜம்ப அட்வான்டேஜ், பக்கத்துலயே உட்காந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கலாம், இந்த ஷார்ட் ஏன் சார், இந்த லென்ஸ் எதுக்கு சார் யூஸ் பண்றீங்க, நிறைய கத்துக்கலாம். பட் இப்ப பொன்னியின் செல்வன் பண்ணும்போது இட் வாஸ் ஈவன் மோர் பெட்டர். ஏன்னா என்னோட கேரக்டர் வந்து இட் இஸ் டிராவலிங் த்ரூ அவுட் த ஃபிலிம். ஸோ எந்த சீன் எடுத்தாலும் நான் இருப்பேன், எங்கேயாவது பின்னாடியாவது நின்றுட்டு இருப்பேன். அப்போ வந்து மனிஷர் கூட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். என்னோட நிறைய டவுட்ஸ் இருக்கும், நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபிலிம்ஸ், அபவுட் லைஃப். நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணுவோம், இல்லை சக்சஸ் ஃபெயிலியர் இருக்கும், ஒரு நீங்கள் எப்படி யூ கேன் பிகம் பெட்டர். ஆனால் ரஹ்மான் சாரே ஒரு அன்னைக்கு ஸ்டேஜில் சொல்லும்போது ஒரு ஆர்டினரி திங்கை எக்ஸ்ட்ராடினரியாக எப்படி மாத்துறதுன்னு நான் மனிஷர்கிட்ட தான் கற்றுக்கிட்டாலே ரஹ்மான் சாரே சொல்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி டு லேர்ன் ஃப்ரம் ஹிம், அவர் எந்த விஷயத்துக்காக மெனக்கிறாரு, வாட் சீன்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம் இன் அ சீன், ஒரு சீனை ஏன் இப்படி எடுக்கிறாரு. பேப்பரில் ஒரு விஷயம் இருக்கும், அந்த பேப்பரில் நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணதில் நம்ம ஒரு ஷார்ட் டிவிஷன் போட்டு இப்படி தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போனால் அங்கே அவர் வேற ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுவார். அந்த ஸ்பாட்டில் அந்த ஸ்டேஜிங் மாறும், அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம நினச்ச மாதிரியே இருக்காது, அது கேரக்டருக்கே வேற ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாரு. ஸோ அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ ஹிஸ் இமேஜினேஷன் இஸ் ஆல்வேஸ் அஹெட். இன்னைக்கு வரைக்கும்